புதுக்கோட்டை மாவட்ட காவிரி கடைமடை பகுதி சம்பந்தமாக என்னை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த முகநூல் தோழர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று என்பது உலக மக்களை மிகப்பெரிய அளவில் மரண பயத்தில் ஆட்டிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுது தனக்கு கொரோனா வைரஸ் பாதிக்கும் என்கிற பயத்தில் இன்றைக்கு உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட முகநூல் வாயிலாக உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவிரி கடைமடை பகுதிக்கு காவிரி தண்ணீர் சென்றடைவது சம்பந்தமாக காவிரி கடைமடை பகுதி விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த காவிரி கடைமடை பகுதியில் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் தண்ணீர் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் காவிரி கடைமடை பகுதியான டெல்டா விவசாயிகள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 4 ஒன்றியங்களிலே விவசாயிகள் பயன்பெறுகிற வகையில் இந்த கல்லணை கால்வாய் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 12 நாட்களுக்கு மேலாகியும் கடைமடை பகுதியான அறந்தாங்கி ஒன்றியம், மணமேல்குடி ஒன்றியம், ஆவுடையார் கோயில் ஒன்றியம் ஆகிய பகுதிகளுக்கு இன்னும் தண்ணீர் போய் சேரவில்லை. இந்த நமது மாவட்டத்தில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, புதுக்கோட்டைக்கு இந்த கல்லணை கால்வாயில் 62.62 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் பிரிந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு பாசன வசதி அளிப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வாய்க்கால் மொத்தம், அதாவது உளவயல் வாய்க்கால் மொத்தம் 27.34 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும். கரம்பக்குடி பகுதியிலே இந்த வாய்க்காலின் மூலம் மொத்தம் 8,278 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்த வாய்க்காலை முற்றிலும் புனரமைத்து கட்டுமான பணிகளை புதுப்பிக்கவும், வாய்க்கால்களை தூர்வாரவும், வாய்க்கால் கரைகளை அகலப்படுத்தி கிராவல் சாலையாக மாற்றவும் கடந்த 2014ஆம் ஆண்டில் சுமார் 36 கோடிக்கு மேல் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு நபார்டு வங்கி மூலம் நிதியுதவி கேட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் சொல்லப்பட்டது. இதனால் வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இவை கரம்பக்குடி ஒன்றியத்தில் 8 ஊராட்சி பகுதியில்
பாசனத்திற்காக வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கீராத்தூர், பாப்பாப்பட்டி, கே முதலிப்பட்டி, வாண்டான் விடுதி, செங்கமேடு, உடப்ப விடுதி, குழந்திரான்பட்டு, ராங்கியன் விடுதி ஊராட்சி பகுதியில் களிரான் விடுதி, காட்டாத்தி இந்த பகுதியில் இந்த கல்லணை கால்வாய் காவிரி தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த கல்லணை கால்வாய் உபகோட்டம் வந்து 6 செக்ஷனாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 வெட்டிக்காடு, ஊரணிபுரம், பேராவூரணி, நாகுடி, ஆயங்குடி ஆகிய 6 செக்ஷனாக பிரிக்கப்பட்டு வெட்டிக்காடு செக்ஷன் இது அதனுடைய கண்ட்ரோலில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அறந்தாங்கி ஒன்றியத்தை பொறுத்தளவில் நாகுடி செக்ஷனில் அறந்தாங்கி ஒன்றியம் வருகிறது. நாகுடி செக்ஷனில் அந்த பகுதியில் வல்லவாரி, அரசர்குளம், மேற்பனைக்காடு, நெய்வத்தளி, ஆயங்குடி, மன்னக்குடி, நாகுடி, மாணவநல்லூர், காசாவயல், மெயின் வாய்க்கால், கொடிவயல், சொரக்குடி, மங்கள்நாடு, பட்டத்தூரணி, தினையாக்குடி, ஏகனி வயல், புறங்காடு, ஏகப்பெருமாளூர், திருவப்பாடி, கலக்கமங்கலம், தட்டான் வயல், மன்னக்குடி, இடையாத்திமங்கலம், பட்டங்காடு ஆகிய ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இந்த நீரை ஏரிகளில் நிரப்பி வைத்து விவசாய நிலத்திற்கு பாய்ச்சப்படுகிறது. இப்பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு முறை வைத்து மணிக்கணக்கில் தண்ணீர் விடப்படுகிறது. ஏரியை நிரப்பி நாள் கணக்கில் அந்த தண்ணீரை சேர்க்கப்படுகிறது. கிராம மக்கள் சார்பாக ஒருவரை நியமித்து நீர் பாய்ச்சுவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த விஷயத்தில் கிராம மக்கள் பிடபிள்யூல அந்த பாசன பிரிவு அதிகாரிகள் இவர்கள் சேர்ந்து இந்த தண்ணீரை அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதே போல் மணமேல்குடி ஒன்றியத்தை பொறுத்தளவில் ஒரு 10 ஊராட்சிக்கு மேலே இந்த தண்ணீர் என்பது சென்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதியாகிய இடையாத்தூர், நிலையூர், தினையாக்குடி, 20 கண்மாய், ஏனாதி, பட்டங்காடு, இடையாத்திமங்கலம், கட்டுமாவடி, நரசிங்க காவேரி வழியாக இது வந்து கடலில் போய் சேருது. இந்த ஆவுடையார் கோவிலை பொறுத்தவரை மட்டில் வேட்டனூர், திருமருதூர் வழியாக திருகாசவயல் சென்று இது கடலில் போய் சேருது. குறிப்பாக பாசனம் பெறுகிற இந்த நேரத்தில் கிராம மக்கள் கட்டுப்பாட்டில்தான் அவை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் விவசாயிகளை பொறுத்தளவில் பெரும்பகுதி விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு மூலமாகத்தான் விவசாயத்தை செய்து வருகிறார்கள். முழுக்க முழுக்க மழை நீரை நம்பி விவசாயம் செய்யப்படுகிறது. அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய ஏரிகளில் நிரப்பி தண்ணீரை பாய்ச்சுவதாக பழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்படி வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிராஸ்தார்கள், நிலச்சுவந்தார்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தனக்கு வேண்டியவர்களுக்கு தன்னுடைய நிலங்களுக்கு அவற்றை
முதல்ல அதாவது எனக்கு தான் அந்த தண்ணி முதல்ல வரணும் என்னுடைய ஏரிக்கு தான் அந்த தண்ணி முதல்ல வரணும் அப்படினு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய கலவரத்தையும் சண்டையும் ஏற்படுத்தக்கூடிய சூழல் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு காவிரி தண்ணீர் திறந்து 12 நாட்களுக்கு மேலாகி விட்டது ஆனாலும் கடைமடை பகுதியாகிய நாகுடி அந்த அரந்தாங்கி ஆவுடையார் கோவில் மணமேல்குடி இந்த பகுதிகளுக்கு இன்னும் தண்ணீர் போய் சேர்வதில்லை ஆகவே இந்த வாய்க்கால்களை ஆறுகளை ஆழப்படுத்தி சுத்தப்படுத்தி கூடுதலாக தண்ணீர் திறந்தால்தான் அந்த பகுதி விவசாயிகளுக்கு தண்ணீர் போய் சேரும் அவர்கள் விவசாயம் செய்ய முடியும் என்கிற சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழக ஆறுகளில் உபரியாக கடலில் கலக்கும் நீரின் அளவை கணக்கிடவும் அந்நீரை சேமித்து பயன்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கிட 2002 ஆண்டு ஒரு நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்து அக்குழு தனது ஆய்வு அறிக்கையில் சுமார் 177 டிஎம்சி தண்ணீர் கடலில் வீணே கலப்பதாகவும் உபரி நீரை பயன்படுத்துவதற்கான மாற்று திட்டங்களின் ஆலோசனைகளையும் வழங்கியது இக்குழுவின் ஆலோசனைகளை முழுமையாக அமலாக்கிட தமிழக அரசு போதிய கவனம் இதுவரை எடுத்துக்கொள்ளவில்லை இந்நிலையில் மேற்கண்ட குழுவின் முக்கியமான ஆலோசனைகளில் ஒன்றான தமிழக நதிகளை இணைப்பது குறிப்பாக காவிரி வைகை குண்டாறு நதிகளை இணைப்பது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களுக்கு காவிரி உபரி நீரை திருப்பிவிட வேண்டுமென கோரும் சிறப்பு மாநாடு கடந்த 26/10/2007 புதுக்கோட்டையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டிலே இத்திட்டத்திற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேற்றுவதற்கான வரை திட்டம் திட்ட மதிப்பீடு உட்பட தயாரிக்கப்பட்டு இத்திட்டத்தை தாமதமின்றி அரசு நிறைவேற்ற வேண்டுமென வற்புறுத்தப்பட்டது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் 255 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது இந்த தண்ணீர் 10 நாளைக்கு ஒரு முறை .54 டிஎம்சி தண்ணீர் திருப்பிவிட முடியும் அந்த அடிப்படையில் தான் இப்படி இங்கே அந்த திட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கடந்த காவிரி இந்த முதல் தவணை அந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு அரசாங்கம் 4000 கோடி ஒதுக்கப்பட்டு முதல் தவணையாக 1000 கோடி ஒதுக்கீடு செய்து வேலைகள் துவங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது கடந்த 2015 டிசம்பரில் கொட்டி தீர்த்த மலையில் 300 டிஎம்சி தண்ணீர் கடலில் அடுத்த கடலில் கலக்கிறது இந்த தண்ணீரை தேக்கி வைக்கிற அல்லது திருப்பி விடுகிற இந்த அணையை செயல்படுத்தினால் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தேவையான தண்ணீர் இந்த மக்களுக்கு பயன்படுகிற வகையில் இருக்கும் இப்படி கடந்த அதாவது மேட்டூர் அணையில் 1934 பாசனத்திற்காக திறந்து விடப்பட்டது இது கிட்டத்தட்ட 80-85 ஆண்டுகளுக்கு மேலான பிறகும்
ஒரு முறை கூட தூர்வாரப்படவில்லை. இதனால் 20 அடிக்கு மேல் வண்டல் மண் படிந்து அதன் முழு கொள்ளளவு திறன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இங்கே இந்த ஆறுகளை மராமத்து பணி செய்வதற்கு பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்கிறார்கள். ஆனாலும் அதை சரியாக இந்த மராமத்து பணியை முறையாக செய்யாமல் அதாவது சேவிங் செய்கிறது போல தண்ணியை திறந்துவிட்டு ஜேசிபியை வைத்து அப்படியே லேசாக சேவிங் செய்கிற மாதிரி அப்படியே அரிச்சு எடுத்துக்கிட்டு போகிறதுனால முழுமையாக அந்த தண்ணி வந்து கடைமடை பகுதிக்கு போய் சேருவது என்பது மிகவும் அந்த திட்டம் என்பது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. அதற்கு குறிப்பாக அவினாசி அத்திக்கடவு திட்டம், காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், காவிரியில் 16 இடத்திலும் கொள்ளிடத்தில் 7 இடத்திலும் கதவணைகள் அமைக்கும் திட்டம் போன்றவை நடக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டது. ஆனாலும் அந்த திட்டம் என்பது கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதன் மூலமாக விவசாயம் நடைபெறுகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிற இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று நெடுவாசலிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிலத்தடி நீரை நம்பி வாழுகிற இந்த நேரத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று அடம்பிடித்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமையை மிகவும் மோசமாக்குவதற்கு நிலத்தடி நீரை உறிஞ்சி இவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துகிற போது நிலத்தடி நீரை நம்பி வாழுகிற இந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் இழப்பீடையும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே நெடுவாசலில் போடப்பட்டிருக்கிற அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக அதாவது காந்திய வழியில் மிகப்பெரிய அறப்போராட்டத்தை அங்கே நடத்தியிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக நின்று அதை அந்த மக்களை பாதுகாத்திருக்கிறது. அந்த விவசாயத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கிற இந்த வேலையை இன்றைக்கு தடுத்து நிறுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் மத்திய பகுதியில் உள்ள நமது மாவட்டம் விவசாயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட மாவட்டமாகும். நமது மாவட்டத்தில் மொத்த விவசாய பரப்பு சுமார் 1,58,000 ஹெக்டர் நிலப்பரப்பை கொண்டவையாகும். இதில் சுமார் 11,200 ஹெக்டர் பரப்பளவு மட்டுமே காவிரி கடைமடை பாசன பகுதியாக உள்ளது. கிட்டத்தட்ட 90% நிலப்பரப்பு என்பது நீர் ஆதாரத்துக்கான எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லாத நிலையில் நிலத்தடி நீரை நம்பியிருக்கிறது. இப்பொழுது அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அண்டை மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட நதிநீர் பிரச்சனைகளில் பல நேரங்களில் பற்றாக்குறையும் அதன் விளைவாக முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. ஒரு சில ஆண்டுகளைத் தவிர ஏனைய ஆண்டுகளில்
தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் வறட்சி போன்றவைகளால் விவசாயம் அழிந்து விவசாயிகள் பெரும் நட்டத்திற்கு நாசத்துக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த இது போன்றுதான் இன்றைக்கு இந்த காவிரி கடைமடை பகுதி விவசாயிகள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது நீர்வளத்தை பொறுத்தவரை உலக வங்கி உதவியுடன் நீர்வள நிலவள திட்டத்தின் முதலாம் கட்ட உபவடி நிலங்கள் உபவடி நிலப்பகுதிகள் தெற்கு வெள்ளாறு பாம்பாறு இரண்டாம் கட்ட உபவடி நிலங்கள் அக்கினியாறு அம்புலியாறு நமது மாவட்டத்தில் நீர்வள நிலவள திட்டத்தில் பயன்பெறும் வட்டாரங்களை பொறுத்தவரை தெற்கு வல்லாறு உபவடி பகுதியில் புதுக்கோட்டை திருவரங்குளம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மணமேல்குடி திருமயம் அன்னவாசல் அரிமளம் பொன்னமராவதி விராலிமலை இது போன்ற பகுதிகளிலே இந்த தெற்கு வல்லாறு உபவடி பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாம்பாறு உபவடி பகுதியில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மணமேல்குடி அரிமளம் திருமயம் இந்த இப்படிப்பட்ட இந்த ஒன்றியங்களிலே இந்த பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அக்கினியாறு உபவடி பகுதியில் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை திருவரங்குளம் கரம்பக்குடி அன்னவாசல் குன்னண்டார் கோவில் ஆகிய பகுதியில் இந்த அக்கினியாறு உபவடி பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இவர்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு வேலைகள் நடந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாத்ததாக எதுவும் தெரியவில்லை. அதே போல் அம்புலியாறு உபவடி பகுதியில் திருவரங்குளம் அறந்தாங்கி இது வருகிறது. இதில் பங்கு பெறுகிற அந்த துறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று பொதுப்பணித்துறை, பொதுப்பணித்துறையை பொறுத்தளவில் நீர்வள ஆதார அமைப்பு, ரெண்டாவது வேளாண்மை துறை, மூணாவது வேளாண்மை பொறியியல் துறை, நாலாவது தோட்டக்கலைத்துறை, அஞ்சாவது வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, ஆறாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், ஏழு கால்நடை பராமரிப்புத்துறை, எட்டு மீன்வளத்துறை. இப்படி எட்டு துறைகள் இதில் பங்கு பெற்று செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனாலும் நீராதாரத்தை இந்த பெரிய அளவில் கொண்டு சேர்ப்பதில் சிரமம் இருக்கிறது. குறிப்பாக மழை பெய்தால்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஆனாலும் மழை என்பது பொய்த்து வருகிறது, வறட்சி என்பது தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டத்தை உடனடியாக அதை மிக விரைவில் வேகமாக அந்த வேலைகளை துவங்கி முடிக்கப்பட வேண்டும் என்கிற விவரங்களை விஷயத்தை இந்த முகநூல் வாயிலாக சந்திப்பதில் அதில் இதன் வாயிலாக தெரிவித்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தினால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இவையெல்லாம் நிரப்பப்பட்டு அது நிலத்தடி நீரை உருவாக்கும். அப்படி நிலத்தடி நீரை உருவாக்குகிற போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய
உதவியாக இருக்கும். அப்படி அந்த விவசாயம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். குறிப்பாக கீரமங்கலம் ஆலங்குடி இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஆழ்குழாய் கிணற்றில் சுத்தமாக நீர் வற்றி போய் விட்டது. கிட்டத்தட்ட 300-400 அடி ஆழ்குழாய் கிணறு அமைத்து விவசாயம் செய்யப்பட்டு வந்த அந்த சூழலில் இன்றைக்கு நிலத்தடி நீர் என்பது வற்றி விட்டது, விவசாயம் என்பது பொய்த்து விட்டது. ஆகவே மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நான் முன்னெடுத்துக்கிறேன். நம்முடைய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் நிர்வாக ரீதியாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த காலத்தில் இந்த வேலையை செய்து முடித்தால் இந்த விவசாயிகளை பாதுகாக்க முடியும். அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்து கொண்டிருக்கிற நெல் விவசாயிகள், இந்த நெல் விவசாயிகளுடைய நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு செல்கிற போது அவற்றை ஈரப்பதம் என்று சொல்லி அல்லது தூத்த சொல்கிறார்கள். இதற்கு கூலியாக ஒரு 40 கிலோ மூட்டை எடை வைத்தால் 40 ரூபாய் பிடிக்கப்படுகிறது. ஒரு 40 கிலோ மூட்டை எடை வச்சோம்னு சொன்னால் 40 ரூபாய் பிடிக்கப்படுகிறது. இந்த 40 ரூபாய் ஒரு சுப்பத்துக்கு விவசாயிகளுக்கு இந்த 40 ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டால் விவசாயிகள் எப்படி பாதுகாக்க முடியும்? ஆகவே இது தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு மோசடி என்பது நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை கேட்கிற அனைத்து விவசாயிகளும் இப்படிப்பட்ட ஒரு மோசடிகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. விவசாயிகளுக்கு நேரடியாக அந்த பணம் போய் சேர வேண்டும். பிடித்தம் என்பது பெரிய அளவில் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி, மணமே அறந்தாங்கி, மணமேல்குடி, ஆவுடையார் கோவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைமடை பகுதிக்கு இந்த தண்ணீர் போய் சேர்வதற்கு, காவிரி தண்ணீர் போய் சேர்வதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தண்ணியை கூடுதலாக திறந்து விடப்பட வேண்டும். கூடுதலாக திறந்து விடுகிற நேரத்தில்தான் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் போய் சேரும். அந்த தண்ணியை பயன்படுத்தி அவர்கள் விவசாயம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். நேரடி நெல் விதைப்பு தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மணமேல்குடி அறந்தாங்கி ஆவுடையார்கோவில் பகுதிகளை நடவு நட்டு அவற்றை விவசாயம் செய்வதற்கான சூழல் என்பது இல்லை. ஆகவே இந்த முறை வைத்து தண்ணீர் விடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 80 அடிக்கு மேலே இன்றைக்கு மேட்டூரில் தண்ணீர் இருக்கிறது. ஆகவே குறுவை விவசாயம் செய்வதற்கு விவசாயிகள் என்பது விவசாயிகள் இன்றைக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். சில பகுதியில் உருபோக சாகுபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த குறுவை நட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய விவசாயிகளை பாதுகாக்கவும், உருபோக நெல் சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி இந்த முகநூல் வாயிலாக உங்களையெல்லாம் சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த புதுக்கோட்டை மாவட்ட முகநூல் தோழர்களுக்கும் நேரலையில் நான் என்னை உங்களை சந்திப்பதில் எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த புதுக்கோட்டை மாவட்ட குழுவிற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்து கொண்டு நான் இத்தோடு என்னுடைய இந்த காவிரி கடைமடை பகுதி என்கிற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியினையும் வணக்கத்தினையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.